மேக்ஸிமம் மரங்கள் அமைப்பு வந்து ஒரு சும்மா பேசுகிறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதிராமண்டலத்துக்கு அருகில் உள்ள அப்துல் ஜாஃபர் அவரோட இடத்துலேருந்து பேசுகிறோம். ஸோ இது ஒரு பண்ணை அமைப்பு கொண்ட ஒரு இடம். பண்ணை அது ஃபோக்கஸ் பண்ணுறோம், சும்மா ஃபோக்கஸ் பண்ணுறோம். பண்ணை அமைப்பு கொண்ட இடம், பாத்தாளத்தை சுற்றி முற்ற பாத்தாளம் செய்யும் ஒரு பண்ணை விவசாய நடக்கிற இடம் மாதிரி இருக்குது. இதில் நம்ம வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தைவான் கொய்யான்னு சொல்லிட்டு ஒரு கொய்யா ரகத்தை அறிமுகப்படுத்தினோம். ஒரு சின்ன ரகமாக தான் இருந்துச்சு, சின்ன ஒரு முன்னாடி கூட இருக்காது. அதை கொடுத்தா அவர் நம்பலை. ஸோ இப்போ வந்து அவங்க அன்னைக்கு வாங்கிட்டு போயிட்டு 50 கன்று மொத்தம் வந்து அவங்க வாங்கிட்டு வந்து வச்சாங்க. நம்ம ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், சில வழிமுறைகளையும் கொடுத்தோம், அதையும் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா சின்ன அடியில் வந்து காய்ச்சிருக்கு, காய்க்கும் பருவத்துக்கு வந்துருக்கு. ஒரு மாதத்துலேயே இந்த கன்று எப்படின்னா உங்களுக்கு பூவோடையும் வரும், சில நேரத்தில் வந்து முட்டையோடையும் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மொட்டை இல்லாமையும் வரும். நார்மலாக இதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அது மினிமம் வந்து 3 மாதத்துலேருந்து காய்க்கக்கூடிய கன்று. ஒரு மாதத்தில் காய்க்கிறதுங்கிறது அந்த மண்ணோட தன்மையை பொறுத்து இருக்குது எல்லாமே. இதை பற்றி அப்துல் ஜாஃபார்கிட்ட பேசலாம். சொல்லுங்கள். இப்போ நம்மளோட இந்த கொய்யா அறிமுகம் பற்றி அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு வரும்போது ஒரு 6 அடி தான் இருக்கும். உடம்பு நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் வழிமுறையை பின்பற்றி நான் வந்து இதை வச்சேன். கீழே வந்து இந்த மக்கி போன இந்த சாணத்தை அதெல்லாம் வச்சு நான் வச்சேன். பரவாயில்ல, அப்போ வந்து வச்ச ஒரு மாதத்தில் இது எல்லாமே வந்து நல்லா காய் விட்டுருக்கு, காயும் போட்டுருக்கு, நல்லா பூவும் பூத்துருக்கு. இதை பற்றி வேறு எதுவும் வழிமுறை உங்களுக்கு வேணுமா? இது வந்து நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? ரெண்டாவது வந்து இது வந்து ஒன்றும் நல்லா அதிகமான காய் பிடிக்கிறதுக்கு, நல்ல காய்கள் நல்லா பெருசாகிறதுக்கு உள்ள வழி என்ன? இந்த நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு வந்து வெள்ளைப்பூச்சின்னு சொல்லுவாங்க. ஒரு சில வெள்ளைப்பூச்சி அல்லது வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க, மாவுப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாவுப்பூச்சி தாக்கம் வந்து இந்த இலையில் இருக்கும். அதுக்கு என்ன வழிமுறைனா அது தடுக்கிறதுக்கு மாவுப்பூச்சி தாக்கம் இருக்கிறப்ப பூண்டையும் எலுமிச்சம்பழத்தையும் நல்லா புழிஞ்சிட்டு அதோட அந்த கஷாயம் மாதிரி இருக்கிறத வந்து எங்கே மாவுப்பூச்சி வந்து தாக்கி இருக்குதோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவோம். இது 4 நாள் பண்ணால் போதும், சரியாயிடும். இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 1 அடிக்கிட்ட இருக்குது. இப்போ 2 அடி வர்றப்ப நீங்கள் கொஞ்சம் அந்த ஸ்டெம் வந்து ஸ்டிஃப் ஆகும், தடிமனாகும். அப்போ வந்து கவாத்து பண்ணிவிடுது, காயை பறிச்சுட்டு கவாத்து பண்ணிவிட்டிங்கன்னா அடுத்தடுத்த 3 மாதத்தில் நல்ல நிறைய காய்கள் வரும். இப்போ இதை பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் வந்து எவ்வளோ காய்கள் விட்டுருக்கு, அப்படி எவ்வளோ முட்டைகள் விட்டுருக்குன்னு தெரியும். இது ஒவ்வொரு கண்ணா காய் இதில் நிறையா காயிலே பார்த்தீங்கன்னா காயோடய இருக்கு. இது வந்து இப்போதான் காய்க்க ஆரம்பிச்சுது. ஓகேவா? எல்லாத்தையும் ஒரு கோப்பை கீழே வச்சே இருக்கு. இதில் இருக்கா வேற எங்கேயா முளைச்சிருக்கேன். இந்த வாரத்தை பாருங்க. தலைவா பூ பூத்து இருந்துச்சேங்க. அதான் அதான் இது இது அதான் வச்சுட்டு இருக்கா தண்ணியை பாய்ச்சி விட்டோம். சில கஸ்டமர்கிட்ட எல்லாம் பேசிட்டு அடுத்தடுத்த வீடியோவை நான் போட்டு